வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாலச்சகன் கந்தசாமி டிஎன் டெட் ஸ்ட்ரெண்ட்லாம் டெய்லி நூறு கேள்விக்குண்டான அட்டவணை காலாட்டவனை இன்றைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற ஷெட்யூல் கொடுத்துருக்கு இன்றைக்கி டேட் பாருங்க பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைய நாள் இருபத்தி மூணாவது நாள் மொத்தம் அறுபது நாள் எக்ஸாமில் இன்றைக்கி இருபத்தி மூணாவது நாள் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு மொத்த ஒரு நாளைக்கு நூறு கேள்விகள் நமக்கு வந்துட்டுருக்கு இந்த நூறு கேள்விகளும் இந்த அறுபது நாள் பிறகு இன்னும் நாற்பத்தி நாட்கள் கழித்து இந்த அறுபது நாள் கழித்ததுக்கு பின்னாடி இந்த ஒவ்வொரு நாளும் வைத்த நூறு நூறு கேள்விகள் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாக வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாக அனுப்பி வச்சிடலாம் அப்படிங்கிற இந்த நாங்கள் சொல்ல வர ஒரு முக்கியமான தகவல் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறு கேள்விகள் கேள்விப்படும் போது பத்து நாள் நமக்கு ஆயிரம் கொஸ்டின்ஸ் பக்கம் வந்துருது அறுபது நாள் ஆறாயிரம் கொஸ்டின்ஸ் வந்துருது இந்த ஆறாயிரம் கொஷின்ஸ் மட்டுமே படித்தாலும் கூட ஓரளவுக்கு நம்ம எக்ஸாமா பாஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் நம் முதல் ஒரு தகவல் இது இரண்டாவது தகவல் இந்த டெஸ்ட்டு வைக்கிறது வந்து லைன் பை லைன் டெஸ்ட் இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் மைனில் வச்சுக்கோங்க லைன் பை லைன் என்ன சார் லைன் பை லைன் இப்போ நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன் நம்ம மைண்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லைன் லைன் டெஸ்ட் வைக்கிறோம் இதுக்கு பின்னாடி அறுபது நாள் கழிச்சதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இதில் ஃபுல்லாக எனது ட்விஸ்ட்டோட இந்த மாதிரி கேள்விகள் வரும் அப்படிங்கிற டெஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு எக்ஸாம் பக்கம் வச்சிடலாம் அப்போ டைமிங் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சிடலாம் இது வந்து டெஸ்டினுடைய இரண்டாவது படி அப்போ ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்று மூன்றாவது படியாக நம்ம வச்சிடலாம் இப்போ படிக்கிறது இப்போ படிக்கிறது அன்னைக்கி படிக்கிறது வந்து நம்ம மனசில் நிற்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலைகள் நம்ம இருக்கோம் இன்னொன்று எக்ஸாம் எப்போ சார் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னும் ஒன் வீக்கில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஒன் வீக் தான் இன்னும் ஒரு வாரம் ஏன் கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபிப்ரவரி செகண்ட் வீக் நடந்துகிட்ருக்கு ஆன்வல் பிளானர் படி பிப்ரவரியில் வந்துட்டு இந்த செகண்ட் வீக்ன்றது இப்போது எப்படி இந்த ஒன் வீக் ஒரு ஆறு நாள் ஏழு நாளுக்குள்ளே ஏன் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது எதுக்காக சொல்ல வர அப்படின்னா எக்ஸாம் பக்கம் வந்துருச்சு எக்ஸாம் நடக்க போகிறது என்னமோ ஏப்ரல் செகண்ட் வீக்கில் நமக்கு எக்ஸாம் நடக்கும் ஏப்ரல் செகண்ட் வீக் அப்போது நாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இன்றைக்கி அறுபது நாள் பிளான் வந்துட்டு இன்றைய நாள் வந்து இருபத்தி மூணு நாள் போயிடுச்சு இன்னும் நமக்கு கிடைக்கிற நாற்பத்தேழு நாட்களில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதாவது இந்த நாற்பத்தேழு நாட்களுக்குள்ளே நாட்களுக்குள்ள டைம் பொழுது ப்ரீவியஸ் இருபத்தி மூணு நாளுடைய கொஷின் பேப்பரும் அதாவது அங்கே இருக்கக்கூடிய டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறாங்க ஸ்ரீ பால அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே டே ஒன் டே டூ டே த்ரீ நாள் வரிசை போட்டிருப்போம் அதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தண்டு இன்றைக்கி அட்மிஷனை இன்றைக்கி டே இருபத்தொன்று இன்றைக்கி இருபத்தெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி அந்த தம்பனியில் இருக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஸோ இது மூணாவது சொன்ன தகவல் எக்ஸாம் கண்டிப்பாக இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு இப்போ ஷார்ட் டைம் தான் நமக்கு இருக்குது தென் எக்ஸாம் ஏப்ரல் செகண்ட் வீக்குள்ளே அவங்க கொடுத்த அந்த ஆனுவல் பிளானில் வந்துடும் ஸோ நமக்கு டைம் இல்லை வேகமாக படிக்க ஆரம்பிச்சுருங்க டைம் நிறைய வேஸ்ட் பண்ணாமல் இன்னும் முழுமையாக படிக்க ஆரம்பிச்சிருங்க சரி ரைட்டு இப்போ இங்கே நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய என்னென்ன பேஜஸில் என்னென்ன டைட்டில்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம படிச்சிடலாம் இப்போ பாருங்கள் தமிழ் வந்துட்டு சிறுபஞ்சமூலம் ஆசார கோவை மூதுரை சிலப்பதிகார மணிமேகலை சேவக சந்தாமணி ஸ்ரீ பாலச்சகன் மெட்டிரியில் ஐம்பத்தாறு அறுபத்தி ஆறு பேஜில் இருக்குது நைன்த்து டுவெல்த்தில் ஸ்கூல் புக்கில் இருக்குது இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ பாலச்சகன் மீட்டரியில் நூற்றி பதினஞ்சு டு நூற்றி இருபதுக்குள்ளே இருக்குது சைக்காலஜியில் கட்டல் அப்படிங்கிற டைட்டில் வந்து தொண்ணூற்று தொண்ணூற்றி மூணாவது பேஜுக்குள்ள இருக்குது ஹிஸ்ட்ரி செகண்ட் பார்ட்டில் வரலாற்று காலம் மனித பரிணாம வளர்ச்சி வரலாற்றுக்கு முந்தைய காலம் அது ஒன்னு டு பத்துக்குள்ள பேஜில் இருக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு ஜாகிரப்பில் சமூக புவியியல் மக்கள் அட்டை மக்கள் தொகை அட்டை மட்டும் பரவல் நூற்றி பதினொன்று டூ நூற்றி பதினஞ்சு பேஜில் இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்தியாவின் அரசாமித்த சட்டத்திருத்தங்கள் திருத்த சட்டங்கள் இருக்குது எண்பத்தொன்னூற்று எண்பத்தினாலில் லெவன்த் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது எக்கனாமிக்ஸில் உலக மேமதல் மற்றும் வருத்தகம் மேம்பட்ட எறிவோம் தொலைநோக்காள மற்றும் நிலைத்தன்மை இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை பணம் மற்றும் கடன் இந்த டைட்டில்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க இது எக்கனாமிக்ஸில் எண்பத்தொம்பது டு தொண்ணூற்றி ரெண்டாவது பேஜில் ஸ்ரீ பாலாஜகன் பட்டியலில் இருக்குது நைன்த்து டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கான்செப்ட்டை படிச்சுக்கோங்க பயாலஜியில் சுற்றுச்சூழல் உயிரியல் நூற்றி ஆறு நூற்றி பத்தாவது பேஜில் இருக்குது இது நைத்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிக்கோங்க இது பேப்பர் ஒன்று ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த சுட்டுப்புற இனிமேல் டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் பிசிக்ஸில் காந்தவியல் அப்படிங்கிற டைட்டில் படிச்சுக்கோங்க எண்பத்தொம்பது டு தொண்ணூற்றி மூணு சிக்ஸ் நைன் செவன்த் எய்த் நைன் டென்த்தில் இருக்குது கெமிஸ்ட்ரியில் பலபடி வேதியியல் எண்பத்தாறு எண்பத்தொம்பது பேஜில் செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது ஓகே ஸ்ரெண்ட்ஸ் இன்றைய டைட்டில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இதில் படிச்சுட்டு டெய்லி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க தினமும் முன்னூறு கேள்விகள் இரவு இலவசமாக உங்களுக்கு வந்துட்டுருக்கு ஓகே ஸ்ரெண்ட்ஸ் தேங்க்யூ